Peppers Entertainment Television. Turn on the heat. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருப்பது, நேற்று நம்ம பார்த்தது அந்த வேம்பு, அதனுடைய மருத்துவ பயன் தான் இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், வேம்பு இலை அந்த துளிர் வந்து சம்மந்தப்பட்ட மருத்துவ பயன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேப்பம் இலை அது கூட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து நீங்கள் ஸ்கின் டிசார்டருக்கு பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சொறி, சிரங்கு, படர்தாமரை, இது போன்ற ஒரு சில ஸ்கின் டிசார்டர்ஸ்க்கு, அதாவது ப்ரைமரி சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, இது மாதிரி ஸ்கின் தோல் வியாதிகளுக்கு வந்து இந்த ஆன்டிசெப்டிக் செய்கை கொண்ட இந்த வேப்பம் துளிர் அதனுடன் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் பண்ணாவே அந்த ஸ்கின் டிசார்டர் சரியாயிடும். நேற்றைய தினம் வந்து நான் நிறைய வேப்பம் இலையை பற்றி சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, மேற்கொண்டு பூ, காய், பழம், பட்டை, அதனுடைய எண்ணெய், அதை பற்றி இன்றைய பகுதியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பூ, வேப்பம் பூ பொதுவாக பார்த்திங்கன்னா அது உதிர்ந்து அது வந்து டோட்டலி வேஸ்ட்டாக தான் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து குறிப்பாக மெடிசினல் யூஸ் வந்து நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பு சொல்கிறேன், இந்த வேப்பம் பூ அதை எடுத்துகிட்டு அதில் வந்து நிறைய எறும்புகள் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், அதை வந்து நீக்கிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு கைப்பிடி வேப்பம்பூ எடுத்து நல்லா கொதிக்கின்ற தண்ணியில் போட்டு நல்ல கஷாயம் இட்டு குடிச்சிங்கன்னா, எப்பேற்பட்ட குண்ம வியாதிகள், அதாவது அல்சரிட்டிஸ் சொல்லப்படுகின்ற குண்மங்கள், அதாவது வயிற்றில் வந்து தசை எக்ஸ்ட்ரா க்ரோத் இருந்து, அதாவது சொல்லுவாங்க பெருவயிறுன்னு சொல்லுவாங்க, அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன்றுமே சாப்பிடல இருந்தாலும் வயிறு பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தொப்பை வந்து எக்ஸ்ட்ரா இதாக இருக்கும், அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரியோ இல்லை வந்து நார்மலாக வந்து உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அசைட்டிஸ் என்று சொல்லப்படுகிற பெருவயிறு, அப்பேற்பட்ட பெரும் வயிறுக்கும் சரி, குன்மத்தின் ஏற்படுகின்ற ஒரு சில சிம்டம்ஸும் சரி, இந்த வந்து வேப்பம்பூ வந்து அதிகமாக பயன்படுகின்றது. இந்த வேப்பம்பூ கஷாயம் விட்டு குடித்தாவே அந்த குண்ம கட்டி என்று சொல்லப்படுகின்ற டியூமர், எதுவும் வயிற்றில் வந்து ஒரு ஆமை கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கட்டி கூட கரையிற வந்து ஏகப்பட்ட சான்சஸ் நிறையா இருக்குது. அதை வந்து தினசரி ஒரு வேளை மட்டும் கஷாயம் விட்டு குடித்தாவே அந்த குண்மம் வந்து சரியாக போயிடும். அல்சர், அது வந்து எந்த வகையான அல்சராக இருந்தாலும் சரி, ரத்தம் அது தொடர்ந்து, அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹிம்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ளே வந்து இரத்த கசிவு இருக்கணும், அதாவது குடலில் வந்து இரத்த கசிவு இருக்கணும், அப்பேற்பட்ட குடல் இரத்த கசிவாக இருந்தாலும் அது முற்றிலும் குணமாகும் இந்த வேப்பம் பூவுக்கு. சரியா, ஜஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு நல்லா ஷார்ப்பாக வந்து ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் குடித்தாவே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பூ கூட, அதாவது வேப்பம் பூ கூட துவரம்பருப்பு கூட கொஞ்சம் மிளகு, எப்படி நம்ம வீட்டில் ரசம் வைக்கிறோம் அது மாதிரியே ரசம் செஞ்சு நீங்கள் அருந்தினால், அதாவது சுவையின்மை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில வியாதி, அதாவது எது சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டே இல்லை, நாக்கு வந்து சுவையை வந்து அறியாமை அப்படின்பாங்க, அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஒரு டேஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, அதே நேரத்தில் அதாவது நாக்கு எச்சில் சுரக்கின்ற பொழுது அதுவும் பார்த்திங்கன்னா கசப்பு சுவையாக இருந்து, அதே நேரத்தில் அதாவது அஜீர்ண கோளாறு இருந்தால் கூட இந்த வேப்பம்பூ ப்ளஸ் வந்து மிளகு, துவரம்பருப்பு போன்ற ரசம் வைத்து குடித்தாலே அந்த ஏப்பம், விக்கல், விடாத அதாவது தீராத விக்கல்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, அந்த ஒரு சில அஜீர்ண குணத்தினால் ஏற்படுகின்ற அந்த விக்கல் பார்த்திங்கன்னா முற்றிலும் குணமாகும். இந்த விக்கலே பார்த்திங்கன்னா பல வகை சொல்லுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில பேருக்கு வரும், நார்மலாக பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்துக்கிட்டு இருந்தாலே தண்ணி தாகம் இருக்கிறப்பவே அவங்களுக்கும் விக்கல் ஆட்டோமேட்டிக்காக வரும், அதற்கும் சரி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நிற்காது, அவர்களுக்கு வந்து இந்த வேப்பம்பூ கஷாயம் விட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் துவரம்பருப்பு, விக்கலுக்கும் இல்லை அந்த சுவையின்மை, அதாவது எப்படி சொல்லுன்னா டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாக்கில் வந்து டேஸ்ட் பட்ஸ் நிறையா இருக்கும், அந்த பட்ஸை வந்து கிளியராக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் படுத்துறது வந்து இந்த வேப்பம்பூ. ஸோ வந்து வேப்பம்பூ வந்து ரெண்டே ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ரெண்டே மருத்துவ பயன் என்னென்னா, ஒன்று வந்து வேப்பம்பூ கஷாயம் விட்டு குடித்தாவே குண்மக்கட்டி என்று சொல்லப்படுகின்ற அல்சரைட்டிஸ் வந்து குணமடையும், ரெண்டாவது வந்து இந்த சுவையின்மை வந்து முற்றிலும் குணமாகும். ஓகே, இது வந்து வேப்பம்பூவுக்கோட மருத்துவ பயன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பூ, அடுத்து வந்து காய், பழம், இந்த காய் அதாவது வேப்பம் காய், இதை வந்து சேகரித்து நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு
நல்லா வந்து அந்த காயம் வந்து கஷாயம் இட்டு குடித்தா, முறைச்சுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலேரியல் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஃபீவரிஷாக இருக்கிற ஒரு மாதிரி ஈவினிங் மட்டும் ஃபீவராக இருக்கிறவங்களுக்கு, அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா உள்சுரம்னு சொல்லுவாங்க, வெளிச்சுரம் புறச்சுரம் அகச்சுரம்னு சொல்லுவாங்க, அந்த அகச்சுரத்துக்கு வந்து இது வந்து சரியான மருந்து. இது வந்து ஆன்டிபயோட்டிக் ஆன்டிசெப்டிக், அதாவது ஒரு அற்புதமான காயக்கற்ப மூலிகை. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மருத்துவத்துக்கு எண்ணிலா, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நிறைய மெடிசினல் யூஸு, அதே நேரத்தில் சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய மருந்துகளில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து இந்த வேம்பு, அதனுடைய உறுப்புகளும். இந்த காய் வந்து நான் சொன்ன மாதிரி முறைச்சுரம், அதாவது விடாச்சுரம் நஞ்சு சுரம் சொல்லுவாங்க, அதாவது சில பேருக்கு பயத்திலே சுரம் வரும், சில நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துட்டாவே ஒரு ஜுரம் வரும், அந்த சுரத்திற்கும் இந்த காயானது, அதாவது அதனுடைய கஷாயம் விட்டு நம்ம குடித்தாவே பெஸ்ட்டு ரிலீஃப். சொல்லப்போனால் மனதை திடப்படுத்தும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய இந்த வேப்ப மரம் வந்து அதனுடைய உறுப்புகளும் நம்ம வந்து தினசரி மருத்துவ பயனுக்கு பயன்படுத்தலாம். இப்போ வந்து நான் சொன்னது வந்து காய் வந்து ஒன்லி ஒரே ஒரு யூஸ் வந்து ஃபீவரிஷாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பழம், அதனுடைய சதைப்பற்று. இந்த பழமானது வந்து இதனுடன் மஞ்சள், நான் சொன்ன மாதிரி வெந்தயம், அதாவது எப்படி சொல்கிறதுனா கார்போகரிசி, அதாவது ஸ்கின் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தோல் வியாதிகள், அந்த சம்பந்தப்பட்டதுக்கு வந்து இந்த காய், அதாவது பழம் வந்து அதிகமாக பயன்படுகின்றது. இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயானது, அதாவது வேப்பம் எண்ணெய், அதாவது பழம் ஃபஸ்ட்டு வந்து காய், அடுத்து பழம், அடுத்து அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற விதையானது, அதாவது வேப்ப முத்துன்னு சொல்லுவாங்க, அந்த முத்தை வந்து ஒரு ஒன்றாக சேகரித்து அதை வந்து எண்ணெய் எடுக்கும் பட்சத்தில், அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஐங்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வேப்ப எண்ணெயும் ஒன்று. அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே எந்த ஒரு தோல் ப்ராப்ளத்துக்கு, அதாவது தோல் வியாதிகளுக்கும் சரி, மேற்கொண்டு அதாவது உஷ்ணம் அதிகமாக இருக்க பிறப்பிக்கக்கூடிய உடம்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நீராடலாம், அதாவது குளிச்சிங்கனாவே அந்த குளிர்ச்சி கிடைக்கும். இந்த வேப்பம் எண்ணெய் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டிசெப்டிக்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயாபெட்டிக் அல்சர் வூண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா டயாபெட்டிக்கு வந்து சிவியராக ஆன பிறகு பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிஸ், அதாவது எப்படி சொல்லணும்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக காணப்படும். உதாரணத்துக்கு தோல் அழுகல் இருக்கும், இல்லை தோல் வெடிப்பு இருக்கும், அதாவது தோல்லே பார்த்திங்கன்னா கருத்த, அதாவது ஒரு யானையோட தோல் மாதிரி அப்படியே மாறிட்டே வரும். அதிகமாக டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து ரொம்ப அழுகல், அதாவது கெட்ட நாற்றம், அதாவது அதுலேருந்து சின்ன சின்ன வூண்ட்ஸ், அதாவது புழு கூட வரும். அப்பேற்பட்ட ஒரு குறிகுணத்திற்கு இந்த வேப்பனையானது நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணாவே கிளியராகிடும். அதாவது எப்படி சொல்லுதுன்னா உதாரணத்துக்கு அதன் கூட இரத்த கசிவு புண்கள் அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் மத்தன் தைலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில சித்தா மருந்து, அதான் சொல்லுறேன்னா மத்தன் தைலம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, அது கூட இந்த வேப்பெண்ணையும் சேர்த்து நீங்கள் வந்து அந்த புண்கள் மீது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாவே தசை அழுகல், அதாவது அழுகிய சதை கூட தசை வளர்ச்சி பெறும். மேற்கொண்டு கிருமிகள் எதுவும் இருந்தால் அதுவும் இந்த வேம்பு ஓட கசப்புத்தன்மை, அதே மாதிரி ஆன்டிசெப்டிக்னு சொன்னேன், பூச்சிக்கொல்லி புழுக்கொல்லின்னு சொன்னேன், அதுவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா முற்றிலும் குணமாகும். ஸோ வந்து காயானது வந்து முறைச்சுரத்திற்கும் பழமானது தோல் வியாதிகளுக்கும் அதிலிருந்து கிடைக்கப்படும் எண்ணெய் வித்து எண்ணெயானது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்கின் டிசார்டர்ஸ்க்குமே தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இதை வந்து கலக்காத ஆயின்மெண்ட்டு கிடையாது. அதே நேரத்தில் இது வந்து கண்டிப்பாக ஸ்கின் டிசார்டர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். குறிப்பாக டயபெட்டிக்னால ஏற்படுகின்ற ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டவங்க இதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸாக பண்ணலாம். பொதுவாக இந்த இலை பூ காய் பழம் இது டோட்டலாக சொல்லிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரெண்டு இல்லை மூணு தினசரி ஒரு 40 நாள் 48 நாள் சாப்பிட்டு வந்தால் இது ஒரு அற்புதமான காயக்கற்ப மூலிகைன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதாவது இருளில் நீங்கள் இருட்டில் நடந்து போனால் கூட உங்களுடைய உடம்பு வந்து பொன்னிறமாக மின்னுமா, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அப்படி வந்து போகர் என்ற சித்தர் வந்து சொல்லியிருக்காரு. போகர் 7000 என்ற புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா இந்த வேம்பானது கண்ணை மூடிட்டு, அதாவது இதனுடைய சமூலத்தை தினசரி காலை இரவு தொடர்ந்து ஒரு 40 முதல் 48 நாள் வந்து நீங்கள் பத்திய முறைப்படி உப்பு புளி இதுவற்றை நீக்கி சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்பு வந்து அதாவது பொன்னிறம் அடையும். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய உடம்பில் உள்ள ரோமங்கள்,
நல்ல கருத்து, அதாவது எப்படி சொல்லுதுன்னா நிமிர்ந்து அதே நேரத்தில் வந்து பொன் வண்டி நிறம் அடையும்ன்றாங்க. அதாவது நார்மலாக அனிமிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளுத்து காணப்படுவாங்க, அவர்களுக்கு குருதி ஓட்டமானது அதிகமாக பாய்ந்து அதே நேரத்தில் குருதி அதிகமாக பெருகி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து நல்ல இளஞ்சூரியனை போல் அவர்கள் காணப்படும். இப்படி பல்வேறு மருத்துவ பயன் கொண்ட இந்த வேப்ப மரம், அதாவது வேப்பம் உறுப்புகள் அந்த இது இலைப்பூ காய் பழம் எண்ணெய், இதை வந்து மேற்கொண்டு பல மருத்துவ பயன்களை வந்து நாளைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.